31-5 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஆமாம், என் அம்மாவோட பர்த்டே. அந்த பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணால் அவங்க எங்கள் கூட இல்லை, அவங்க நம்ம நேட்டிவ் பிளேஸில் இருக்காங்க. என் பையன் சொல்லிட்டு ஆயாவுக்கு இன்றைக்கி கேக் வெட்டியாகணுப்பா, எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாலிபாப் கேக் ஷாப்பில் நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. அவங்க சூப்பராக செஞ்சு மேக் பண்ணி நம்ம வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து என் பொண்டாட்டி அழகாக டேபிளில் செட் பண்ணி மெழுகுவத்திலாம் பற்ற வச்சு, அப்பா இப்போ எப்படி இப்போ ஆயாவை கூப்பிட்றதுன்னு என் பையன் கேட்க, டக்குன்னு வாட்ஸ்அப் பங்காளி இருக்கா அப்படி ஒரு வீடியோ காலை போட, ஆயா அதில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஒரு வீடியோ கால் போட்டோம், அப்படியே லைனில் வந்தாங்க. அப்படியே என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே பற்ற வச்ச மெழுகுவத்தி அவர் வாயால் ஊதி அணைச்சாரு. அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு பைட் அப்படியே ஆயாவுக்கு ஊட்டி விட்டு அப்படியே எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி. ஆமாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் இது வரைக்கும் எதுவும் பெருசாக செஞ்சதில்லை, இதுக்கு ஒரு தடவை வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் கட்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குப்பா ஆயாவுக்கு அப்படின்னா, என்னப்பா அப்படின்னு, ஆயாவுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் வீடியோ மூலயமா ஆயா கிட்ட காமிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அப்படி. ஆமாங்க, ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் கிடையாது. நம்ம கிளாஸ்மேட்டு நோட்புக்கில் வந்து இப்போ நம்ம ஓன் ஃபோட்டோவே பிரிண்ட் போட்டு தராங்க, அதே கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணதான் எங்கள் அம்மாவும் என் பையனும் இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்து என் வாழ்க்கையிலே இன்னொரு பர்சன், மறக்க முடியாத பர்சன், எங்கள் அப்பா என் பையன் இருக்கிற மாதிரி ரெண்டு நோட்புக்கு ஆர்டர் போட்டு அவங்க பிக்சர்ஸ்லே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு டிசைனிங். நம்ம எந்த ஃபோட்டோ கொடுக்குறோமோ அதே மாதிரியே கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.